நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், நமக்கு வந்து புதுசாக வந்துட்டு எமோட் பாட்டி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஒரே ஸ்பின்ல எப்படி லெஜெண்ட் எமோட்ஸ்லாம் எடுக்கிறது, இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து நார்மல் ஸ்பின் பண்ணுமா இல்லை வந்து சூப்பர் ஸ்பின் பண்ணுமா சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து டீட்டெயிலாக பார்த்தலாம். அப்புறம் அது முடிவு நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் இது போட வந்து போனால் அப்கமிங்கில் ஒரு போட எல்லா ஈவெண்ட்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சு முடியும். ஏன்னா வந்து நம்மளோட சேனல் இந்த ஈவெண்ட் வரது முன்னாடி நாலு நாள் முன்னே சொல்லியிருந்தோம், இந்த எமோட் பாட்டி ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து வரப்போ சொல்லிட்டு. இது போல் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் நமக்கு வந்து வரப்போ, அதாவது அப்கமிங்கில் வரப்போ எல்லா ஈவெண்ட்ஸும் நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சு வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இது போல் ஃப்ரீ ஃபயரில் போட எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சு வச்சு முடியும். இப்போ இந்த ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்லிட்டு பார்த்தலாம். ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து வரப்போ சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்டுருந்தாங்க என்ன போல எமோட் பாட்டின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஈவெண்ட் ஃபுல்லாக எமோட் ஆகும்போது சொல்லிட்டு கேட்டாங்க. புதுசாக வந்து கேம் விளாட ஆரம்பிச்சு தெரியல போல இந்த ஈவெண்ட் பற்றி, அதனால் ஃபஸ்ட் இந்த ஈவெண்ட் வந்து எப்படி சொல்லிட்டு பார்த்தலாம். ஈவெண்ட் பேர் எமோட் பாட்டி தான், ஆனால் ஈவெண்ட் ஃபுல்லாக எமோட்டாக இருக்காது, நிறைய எமோட்ஸ் இருக்கும். நான் அதுக்கு கீழே பார்த்தா இது போல பெட்டுக்கு ஃபுட்டு இந்த மெமரி ரிகமெண்ட் சொல்லிட்டு மொக்கி வசம் கொடுத்து வச்சுப்பாங்க. இந்த பிரைஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து லெஜெண்டரி எமோட்ஸ், அதுக்கு அடுத்து கீழே பார்த்தா அதாவது நார்மல் பிரைசஸ், நார்மல் பிரைசஸில் அந்த நார்மலான எமோட் இருக்கும். அப்புறம் அது கூட இந்த பெட்டுக்கு ஃபுட்டாக கொடுத்து வச்சுப்பாங்க. இதான் இந்த ஒரு ஈவெண்ட். இப்போ இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறது எப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம்னா நார்மல் ஸ்பின், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்பின் ரெண்டு ஸ்பின் வந்துருக்கும். நார்மல் ஸ்பின் பண்ணால் டைமண்ட்ஸ் கம்மி, ஆனால் சூப்பர் ஸ்பின் பண்ணால் டைமண்ட்ஸ் அதிகம். அப்புறம் அது மட்டும் இதில் வந்து கேரண்டி கொடுப்பாங்க. என்னன்னா சூப்பர் ஸ்பின் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஒரு லெஜெண்டரி எமோட்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி கீழே வந்து பாருங்கள் ஃபைவ் மோட்டோ கேரண்டி ஸ்டேஜ் டைம் எமோட், அதாவது நம்ம வந்து அஞ்சு கிராண்ட் பிரைஸ், அதாவது அஞ்சு சூப்பர் ஸ்பின் வந்து பண்ணிவிட்டால் ஸ்டேஜ் டைம் எமோட் நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கிடைக்கும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இது கூட வந்து ரூல்ஸ்னு நிறைய சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அதை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நம்ம வந்து சூப்பர் ஸ்பின் பண்ணும்போது நான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் எமோட் வந்து கிடைக்குமா, ஆனால் அது வந்து லெஜெண்டரி எமோட்டா இல்லை வந்து நார்மல் எமோட்டாக சொல்லு. இவங்க என்ன சொல்லிடுறாங்க, நம்ம வந்து சூப்பர் ஸ்பின் பண்ணாலே போதுமா கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கிறது எமோட்டாக தான் இருக்குமா, அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த ஒரு மொக்கியான் ரிவர்ஸ், அதாவது பெட்டுக்கு ஃபுட்டு அந்த இந்த டைமண்டில் வச்சுலாம் கிடைக்கிறது, அதுக்காக தான் சொல்கிறாங்க நம்ம வந்து சூப்பர் ஸ்பின் பண்ணாலே போதுமா கன்ஃபார்ம் நமக்கு வந்து கிடைக்கிறது எமோட்டாக தான் இருக்குமா. இப்போ அதனால் வந்து சூப்பர் ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்து லக்கு இருந்தால் வந்து அந்த ஒரு லெஜெண்ட் எமோட் கிடைக்கும், இல்லை வந்து லக்குனா அந்த நார்மல் எமோட் தான் கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க, என்னன்னா இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து அஞ்சு சூப்பர் ஸ்பின் பண்ணால் நமக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த ஒரு ஸ்டேஜ் டைம் எமோட் கொடுத்தோம். அது நம்ம என்ன பண்ணிடணும், அஞ்சு ஸ்பின் பண்ணிடணும், அதாவது அஞ்சு சூப்பர் ஸ்பின் பண்ணிடணும். இதான் இந்த ஒரு மூணாவது பாயிண்ட். அதுக்கு அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிடுறோம்னா, அதாவது இந்த ஈவெண்ட்டில் கொடுத்த லெஜெண்ட் எமோட்ஸ், அதாவது அந்த பைக் எமோட், அப்புறம் அது மட்டும் அந்த ஒரு கிரவுண்ட் பஞ்சு, அப்புறம் அந்த பாக்ஸிங் பண்ணுற எமோட்லாம் கொடுத்தோட இந்த லெஜெண்ட் எமோட்ஸ் நமக்கு வந்து வேணும். நம்ம என்ன பண்ணால் இந்த ஈவெண்ட்டை தொடர்ச்சியாக வந்து பண்ணால் அஞ்சு சூப்பர் ஸ்பின் பண்ணணும். அப்படி பண்ணால் அந்த அஞ்சு லெஜெண்ட் எமோட்ஸ் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு எமோட்டை கொடுத்துருவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரூல். இப்போ இவங்க வந்து இந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வந்து சூப்பர் ஸ்பின் பண்ணால் மட்டுமே இந்த ஒரு எமௌண்ட் வந்து கிடைக்கிற போல சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூல்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சொல்கிறத வச்சு பார்த்தா டைமண்ட்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக செலவாகும். ஏன்னா வந்து ஒரு சூப்பர் ஸ்பினுக்கு 200 டைமண்ட், நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வருது, ஆனால் அதுக்கு அடுத்து பண்ண போன எல்லா ஸ்பின்மே 200 டைம் வந்து, அதனால் வந்து டைமண்ட்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக செலவாகும். அதனால் நீங்கள் வந்து பயப்படுத்தல, இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. இப்போ வந்து அதை பற்றி பார்த்தலாம். இந்த ட்ரிக் வந்து நான் வந்து கண்டுபிடி என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னேன், அவனுக்கு வந்து யார் சொன்னது தெரியல எனக்கு. அது வந்து நான் சொல்லிவிட்டேன்னா, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக லாகின் பண்ணாமல் இருக்கணும். நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பூய் அமௌண்ட்டாக எடுத்தேன். அப்போ வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் பூய் அமௌண்ட் இருந்தது, நான் வந்து ஒரே ஸ்பின் தான் பண்ணால் ஒரே ஸ்பின்லேயே அந்த ஒரு பூய் அமௌண்ட் எடுத்துகிறேன். அந்த ஒரு ட்ரிக் தான் வந்து பார்க்க போனோம். அது வந்து என்ன பண்ணால் ஒரு நாள் ஃபுல்லாக லாகின் பண்ணாமல் இருக்கணும், கரெக்டாக வந்து ஒரு நாள் கரெக்டாக லாகின் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கடுத்து லாகின் பண்ண உடனே நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அதாவது கன் ஸ்கின் அன்றைக்கி பண்ணுறதோ இல்லை வந்து கேரக்டர் மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேமில் போன உடனே அப்படியே வந்து ரேங்க் மோட் செலக்ட் பண்ணிட்டு சோலோவாக போங்க, டியோ ஸ்குவாட் மேட்ச்லாம் போடாதீங்க, அப்படியே சோலோவாக போய்ட்டு அப்படியே ரெண்டு மேட்ச் தொடர்ந்து நீங்கள் வந்து பூய் அடிச்சிட்டே போதும். இதே போல் தான் நானும் பண்ணப்போ கரெக்டாக வந்து ரெண்டு மேட்ச் சோலோ தான் பண்ணோம். சோலோ போய்ட்டு கரெக்டாக வந்து அதாவது எப்படி ரொம்ப கஷ்டம் சோலோவில் போய்ட்டு வந்து ரெண்டு மேட்ச் தொடர்ந்து பூய் அடிக்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிட்டேன் அடிச்சிட்டு வந்து ஒரே ஸ்பின் தான் பண்ணால் அவன் சொன்ன போலே கரெக்டாக வந்து அடிச்சு தான் வந்து சும்மா புழுகில் சொன்னா இல்லை வந்து உண்மையாக சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து அவன் சொன்ன போலே வந்து ஒரே ஸ்பின் தான் பண்ணால் சூப்பர் ஸ்பின் பண்ணணும், நார்மல் ஸ்பின் கிடையாது சூப்பர் ஸ்பின் தான் பண்ணால். அப்படி பண்ணும்போது ஒரே ஸ்பின்லேயே எனக்கு அந்த ஒரு பூய் அமௌண்ட் கொடுத்துருங்க, அதுக்கே அந்த ஒரு எமௌண்ட் மெயினான எமௌண்ட் அந்த எமௌண்ட் தான், அந்த மெயின் எமௌண்ட்டே எனக்கு வந்து அந்த ஒரே ஸ்பின்லேயே கொடுத்துருங்க, அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அது மட்டும் இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறதா இதையும் வந்து பண்ணுங்க. என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பாருங்க, இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணுறது முன்னாடி நீங்கள் வந்து எமௌண்ட் வெளியே போனீங்க, அதாவது உங்கள் ஐடியை லாக் அவுட் பண்ண போனீங்களா, லாக் அவுட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் வந்து உங்களோட ஐடியில் அந்த ஆட் கார்டு வைக்க பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணுங்க. இது போல வந்து எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த உங்களோட மெயின் ஐடியை லாக் அவுட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு நாள் கழிச்சு மாதிரி லாகின் பண்ணுவீங்களா, அப்படி லாகின் பண்ணும்போது ஆடம் கேட்டு தான் இருக்கும், அப்புறம் அது மட்டும் அது கூட வந்து கன் ஸ்கின்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது ரேங்க் கேம் சோலோவில் போய்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு ரெண்டு மேட்ச் போய் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து வெளில வந்துட்டு ஒரே ஒரு சூப்பர் ஸ்பின் நாளே போது கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பாருங்கள் லெஜெண்ட் எமௌண்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எந்த ஒரு ட்ரிக்கும் இந்த ஈவெண்ட்டில் வந்து தெரியல எனக்கு, அப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் கூட எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து சினிமா தெரிஞ்சு முடியும். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.